ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் இஃப்தார் ரெசிபி நினச்ச உடனே நல்ல குயிக்காக செய்யக்கூடிய மாதிரி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க மேக் அண்ட் ஃப்ரீஸ் ரெசிபியெல்லாம் ஷேர் பண்ண சொல்லி. உங்களுக்காக வேண்டிய இதை எப்படி ஃப்ரீஸ் பண்ணுற அப்படின்னும் நான் இதில் சொல்லிக்கிறேன். இதை நான் அவனில் பேக் பண்ணியும் எடுத்திருந்தேன். மற்றது அவன் இல்லாமக்கி நல்ல ஈஸியாக எப்படி பேக் பண்ணி எடுக்கிற அப்படின்னும் இதில் காட்டிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் 4 கப் கோதுமை ஆட் பண்ணுறேன். இது சரியாக 500 கிராம் இருக்கும். சால்ட் 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பேக்கிங் பவுடர் இருப்பதில் 8 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். சுகர் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 6 டேபிள்ஸ்பூன் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணக்குள்ளே இது கொஞ்சம் லைட்டாக சூடாக தான் நீக்குது. மாவோட இந்த பட்டர் நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கப்புறமா இதில் வாட்டர் ஆட் பண்ணுறேன். வாட்டர் 1 1/2 கப் அளவுக்கு தான் வாட்டர் ஆட் பண்ணேன். வாட்டர் அளவு சம்டைம் உங்களுக்கு கொஞ்சமாக கூடும் கொஞ்சமாக குறையும். நான் வந்து இதில் ஃபஸ்ட்டுக்கு 1 கப் வாட்டர் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா நீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் இறுக்கமாக இருந்துச்சு, மறுபடியும் 1 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நல்லா ரொட்டி பதத்துக்கு மாதிரி நான் இதை நீட் பண்ணி எடுத்தேன். நீங்கள் ரொட்டி நீட் பண்ணுற மாதிரி தான் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அடுத்தது கறி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு பொரிஞ்சு வரக்குள்ள கருவேப்பிலை, 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு இதை வதக்கி விடுறேன். இது மிச்சம் வதங்க தேவையில்லை. இந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் மசாலா ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், உங்களோட உறப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகு ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் வந்து ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் ஏற்கனவே இறைச்சி வந்து அவிச்சு வச்சுருந்தேன். இப்போ இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடுறேன். வெங்காயம் லைட்டாக பச்சை மாதிரி தான் நிற்கிது. இப்போ இறைச்சியும் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து இதை நல்லா வதக்கி விடுறேன். இந்த இறைச்சி லைட்டாக கொஞ்சம் மொயிலு பொரிஞ்சு இதில் மசாலா வசமெல்லாம் போனதுக்கப்புறமா கிழங்கை வந்து அவிச்சிட்டு இதை நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நீங்கள் வெங்காயத்தை மிச்சம் வதக்க விடாமக்கி இந்த மாதிரி நீங்கள் கறி செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த கறியோட டேஸ்ட் வேறு லெவல் ஆகிக்கும். உங்களுக்கு விருப்பம்னால் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணாலும், நான் இன்றைக்கு நார்மலாக தான் இந்த கறியை செஞ்செடுத்தேன். அப்போவும் இதோட டேஸ்ட் வேறு லெவலாக இருந்தது. இதில் கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த டோவை நாலாக கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் இன்றைய தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு செயலிக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஓல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இது இப்போ நீட்டமாக தட்டி எடுக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணாட்டி நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணினால்தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். இதில் கறியை நீட்டமாக வைக்கணும். நான் இன்றைக்கு இந்த கறியில் வந்து இறைச்சி தான் வச்சுருந்தேன். உங்களுக்கு விருப்பம் என்றால் டின் ஃபிஷ் வேணும்னாலும் வைக்கலும், அப்படி இல்லைன்னா சிக்கனையும் இதே மெத்தடுக்கு அவிச்சிட்டு அரைச்சிட்டு வச்சாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் நிற்கும். இதை இந்த மாதிரி மடித்து விடுறேன். நீங்கள் என்ன கறி செஞ்சாலும் பொட்டேட்டோ ஆட் பண்ணியே செய்ங்க. அப்போ தான் இந்த கறி வந்து வெளியுக்கு வராமல் கேட்கும். இதை நீட்டமாக கட் பண்ணி விட்டுட்டு ஃபோக்கால் இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். அப்போ தான் இது பெரியாமல் கீக்கும் பேக் பண்ணக்கொள்ள. இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன். சோம்பலான நேரத்துலையுமே உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுருக்கக்குள்ள நல்ல ஈஸியாகவே செஞ்சிடலும், குயிக்காகவுமே செஞ்சிடலும். ஒரே ட்ரிப்பில் இதை கட் பண்ணி எடுக்கக்குள்ளக்கே லாஸ்ட்டுக்கு நான் இந்த பொட்டேட்டோ கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். அப்போ தான் இந்த கறி வெளியே வராமல் கீக்கும். எல்லாத்தையும் செஞ்சு வச்சதுக்கப்புறமா இதை அப்படியே அவனில் போட்டு பேக் பண்ணி எடுக்கிறேன். அவனை 180 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரஹீட் பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் இது பேக் ஆகினாலுமே போதும். உங்களுக்கு விருப்பம்னால் இதுக்கு மேலே எக் வாஷ் பண்ணுவோம். மேலும் நான் இன்றைக்கி எக் வாஷ் பண்ணாமலே வச்சுருந்தேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி இதில் கலர் எப்படி வரேன்ட்டு அவன் இல்லாமல் எப்படி பேக் பண்ணுறேன்னு பார்ப்போம். நான் இதில் நல்லா பட்டர் அப்ளை பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு வந்து பேக்கிங் ஷீட் இதுக்கு மேலே வைக்கோ. மேலும் நான் அவனில் வச்ச ட்ரேயில் பேக்கிங் ஷீட் தான் வச்சு வச்சேன். பாருங்கள் இப்போ இதை எப்படி பேக் பண்ணுறேன்னு பார்ப்போம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டி ஒன்று தான் எடுத்துக்கிறேன். நல்ல ஹைட் குறைவான சட்டி தான் எடுத்துக்கிறேன். நல்ல ஹைட்டாக இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டேண்ட் ஒன்று வச்சுட்டு இதை வச்சுட்டு இதை நல்லா மூடிட்டு இதுக்கு மேலே நல்ல ஹெவியான எண்ணமாலும் பார்த்து வைங்க. அப்போ தான் இதில் இருக்கிற அந்த புகையெல்லாம் வெளியே வராமக்கு இந்த சூடு உள்ளுக்கு அடங்கி இது நல்லா பேக் ஆகி வரும். இஷ்டவை நல்லா லோ ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் இது கீழே குத்தி அமைக்கி நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகி வரும். இதில் கொஞ்சத்தை எடுத்து ஃப்ரீசரில் வைக்கிறேன். ஒரு அரவருக்கு
பாருங்கள், இது அவனில் பேக் பண்ணது. இதுக்கு எக் வாஷ் பண்ணாமலே இது நல்லா தான் இருந்தது. இது மேலுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வந்துருந்துச்சு. சட்டியில் பேக் பண்ண வச்சுருந்தது பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட கலருமே நல்லா பெர்ஃபெக்டாக தான் வந்திக்குது. கீழவும் நான் நல்லா பேக் ஆகிக்குதாண்டி செக் பண்ணி பார்க்குறேன். அப்படி உங்களுக்கு இதோட கலர் வராமல் இருந்துச்சுன்னா மறுபடியும் மூடி விட்டு இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிடுங்க கலர் வர வரைக்கும். சில பேர் பயப்படுவாங்க சட்டியில் இந்த மாதிரி வச்சு பேக் பண்ணக்குள்ள சட்டியில் ஓட்டோ விழுந்துடும் அப்படின்னலாம். அப்படி உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னால் இந்த சட்டியலுக்கும் மணலை வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டேண்டை வச்சு பேக் பண்ணிடுங்க. நான் எத்தனையோ தடவை இந்த மாதிரி தான் பேக் பண்ணி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்குன்றால் சட்டியில் அப்படி ஓட்டோ ஒன்றுமே விழலை. நீங்கள் சட்டியில் எப்பவும் வச்சு பேக் பண்ணுறேன்னால் நீங்கள் பேக் பண்ணுறதுக்குன்னே வேறே ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு செய்யக்குள்ள நல்லா ஈஸியாகவே இருக்கும். நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, இது நல்லா ஃப்ரீஸாகி வந்திருக்குது. இப்போ இதை அப்படியே சும்மா நார்மலாக ஒரு பேக்கில் போட்டு வைக்கிறேன். நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறேன்றால் கறிக்கு கொஞ்சம் உரப்பு கூடவாகவே போட்டு செய்யுங்க. அது வந்து ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறமா அதோடய உரப்பு கொஞ்சம் குறைவாய்க்கும். நீங்கள் இதை ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு இது லைட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா பேக் பண்ணிவிடுங்க. நான் சட்டியில் பேக் பண்ணினதுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, அவனில் பேக் பண்ணின மாதிரி. ரெண்டு டேஸ்ட்டுமே வேறு ஐக்கல்ல, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.